புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவருடைய கிருபையினால தான் ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த மாதங்களை கடந்து வர தேவன் உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினால இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆயுஷ்ணங்களை கூட்டி கொடுத்து நம்மை இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா, எனக்கு இப்படி ஆயிடுச்சே, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, இன்னும் எப்படி செய்வேன் என்று சொல்லி பயப்படாதீங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்க அநேகர் அநேக தேவையோடு இருப்பாங்க சுவாமி, அதில் ஒன்றும் அவங்க பிள்ளைங்க வெட்கப்படக்கூடாது. நீங்கள் அற்புதங்கள் செய்யுங்க. உலகம் முழுக்க ஜனங்க அந்த வார்த்தை கேட்பாங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அப்படி நாங்கள் ஜூன் மாதத்துக்காக ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61:7 ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க. உனக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். உனக்காக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுங்களா? ஏசையா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஆ மரண தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்க? யாருனால வைக்கப்பட்டீங்க? எதற்காக வைக்கப்பட்டீங்க? கர்த்தநாமத்தை ஸ்தோத்திரம். நீங்க வெட்கப்பட்ட காரியத்துல ஆண்டவர் இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாசம் அவர் தரப்போறாருங்க. நீங்க இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் தரப்போறேன் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னவர் சாதாரண ஆண்டவர் இல்லைங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் அவர் தான் இந்த மாசத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். என் பிள்ளைங்க வெக்கப்பட்டு நிற்கிறாங்க, என் பிள்ளைங்க மிகவும் இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் இரட்டத்தனையான பலனை வரும் என்று சொல்லு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. இரட்டத்தையான பலன் தரப்போறாரு. அந்த இரட்டத்தின பலன் உங்களுக்கு வரப்போகுது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அது கீழே ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, இளைச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இரட்டத்தையான பலன் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷப்படும்படியான அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கண்ணீர் வடிச்சிங்க இல்லையா, அழுதிங்க இல்லையா, எனக்கு பேட்ச் என்று சொல்லி நீங்கள் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்களா? இப்போ ஆண்டு சொல்கிறார், இரட்டத்தனான பலன் வரும்போது நீங்கள் அது குறித்து சந்தோஷப்படுவீங்க அப்படி என்று ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. உண்மைதானே, நம்ம பட்ட அவமானத்தில் கஷ்டத்தில் நமக்கு இரட்டத்தனான பலன் வரும்போது நிச்சயமாக சந்தோஷம் வருமே. ஆண்டு சொல்லுகிறார், உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். உங்களுக்கு இரட்டத்தையான பலன் வரும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் அந்த தேசத்தில், அந்த தேசம் சொன்னால் நீங்கள் இருக்கிற உங்கள் தேசத்தில் நீங்கள் சுதந்திரம் அடைவீங்க. சுதந்திரம் சொன்னால் எல்லாமே நீங்கள் ஃப்ரீனஸாக போகலாம், ஃப்ரீனஸாக வரலாம், எல்லாம் நீங்கள் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் சந்தோஷம் வரும்போது, ஆண்டு இரட்டத்தான் பலன் வரும்போது நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் செயல்படலாம். என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல, எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு ஃப்ரீனஸ் இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களே, அந்த வீட்டில் எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு இந்த பகுதியில் சுதந்திரம் இல்லை, எனக்கு இந்த வேலை செஞ்ச சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை அவர் உங்களுக்கு தரப்போறாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இந்த ஜூன் மாதத்துலேருந்து உண்டாக போகுது. இனி உங்களுக்கு நீங்கள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரையிலும் ஆண்டவர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஏசு 61:7 நான் மீண்டும் வாசலை கவனிங்க.
உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இளர்ச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்க பயத்தை விட்டு வெளியே வாங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இரட்டத்தையான பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது நிச்சயம் வரப்போகுது. அதை நீங்க சுதந்திரத்தை கொள்ள போகிறீங்க. அதனால நீங்க சந்தோஷப்பட போகிறீங்க. அதனால மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நித்திய மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தரப்போறாருங்க. பாருங்க, பரிசுத்த வேதாகமத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அந்த ஆதியாகம புஸ்தகம் 26:1-5 நான் வாசிக்கிறேன். கவனிங்க, அங்க சொல்லப்படுது, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக அபிமேலகினத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிரிக்கப்படும் என்றார். கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமேந்தவப்பிலே ஆண்டவர் இங்கே ஈசா கூட பேசுறார். ஆபிரகம் நாட்டில் உண்டான பஞ்சம் இல்லாமல் பின்ன ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி இந்த ஆதியாகம் 26 சொல்லப்பட்டிருக்குது. இப்ப பஞ்சம் வந்த உடனே இவர் எகிப்துக்கு போகலாம் என்று ஒரு முடிவு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்றார், நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, இந்த தேசத்துல இரு, நான் இந்த தேசத்துல இந்த தேச விதை விதை இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. இப்ப சொன்ன உடனே ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, அந்த தேசத்துல விதை விதைக்கிறார். நல்லா பாருங்க, தேசத்துல பஞ்சம், பஞ்சம் சொன்னா மழை இல்லை. மழை இருந்தாதான் புல் பூண்டு செடி முளைக்கும், தண்ணீர் கிடைக்கும், விவசாயம் பண்ண முடியும், ஆடு மாடுகள்லாம் வாழ முடியும். இப்போ பஞ்சம் வந்துடுச்சு. இப்ப இந்த பஞ்ச நாட்கள்ல பாருங்க, கர்த்தநாம ஸ்தோத்திரம், இப்ப இவர் ஆண்டவர் சொல்றாருன்னு விவசாயம் செய்யறாருங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம், இப்போ இவருக்கு வெட்கம் வந்திருக்குமா, அல்லது இவருக்கு என்ன அப்படியா விதை விதைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? பாருங்க, ஈசாக்கு இந்த பஞ்ச காலத்துல இப்போ என்ன பண்றா, ஏர் ஓட்டி விதை விதைக்கிறாருங்க. இப்ப எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க இவருக்கு, இவன் பாருவன் பஞ்ச காலம் வந்துச்சு, இப்ப போய் விதை விதைக்கிறானே, உங்களால ஒரு அறுவடையும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி அங்க ஈசாக்கு வெட்கம் வரும்படியாக அநேகர் ஒருவர் பேசிருக்கலாம். ஏன்னா பஞ்சம் வந்திருக்குது. பஞ்சத்துல இப்ப இவர் விவசாயம் செய்யறாரு. ஏன் செய்யறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் விதை விதைக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயும் போகாத, நீ இங்கேயே இரு என்று ஆண்டவர் சொன்னாருங்க. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தை கூடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருப்பேன், இங்கே இரு, இங்க விவசாயம் பண்ணு, இங்க விதை விதை, அதை நான் எல்லாம் வாய்க்க பண்ண சொன்னோடனே பாருங்க, ஈசாக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் அந்த தேசத்துல அவர் விதை விதைத்தாருங்க, அவர் அறுவடை செய்தாருங்க. பாருங்களேன், இப்ப ஈசாக்கு இந்த ஒரு பஞ்சமான இந்த சூழ்நிலையில இந்த அறுவடை செய்யற வேலையில அவர் இறங்குறாரு, அதை விதை விதைக்கிற வேலையில அவர் இறங்குறாரு. இறங்கின உடனே இப்ப எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஏன்பா ஈசாக்கு உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு என்ன தெரியலையா, உனக்கு தேசமே பஞ்சம் இருக்குது, மழை இல்லை, தண்ணி இல்லை, இப்போ இவளை விதை விதைக்கிறேன், எப்படி அறுவடை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் உள்ள என்ன சொல்லியிருப்பாரு, இல்லை ஆண்டவர் சொன்னாரு அதான் சேருன்னு சொல்லுங்க. என்னப்பா நீ ஆண்டவர் சொன்னா சொல்லிட்டு மழை இல்லை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா இருந்தாலும் ஈசாக்கால அறுவடை செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் காஞ்சி போகுது, எல்லாம் வேஸ்டா போகுது, பிரயாசம் எல்லாம் வேஸ்டா போக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஈசாக்கு தெரியும், கர்த்தர் சொல்லிட்டாரு, நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் செய்தான். இப்போ எல்லாரும் பாக்குறாங்க, ஈசாக்கு கண்டிப்பா வெட்கம் அடைய போறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, ஈசாக்கு வெட்கம் அடையலங்க. பாருங்களேன், அங்க சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனத்துல 12 ஆதியாகம் 26:12 வாசித்து பார்த்தா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். அவன் ஐசேவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்.
அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் மனித பணிவிடைக்காரும் விருந்து பின்னாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். கர்த்த நாமத்துக்கு சோதனை. பாருங்க, அந்த வருஷத்துல அவன் விதை விதித்து 100 மடங்கு அறுவடை செய்தானா. ஏதோ அதாவது நாங்க எங்க சபையில சில விவசாயிங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க சில காணி சத்தமா சொல்லுவாங்க, ஐயா இந்த மாசம் அறுப்பு கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் தயா பண்ணோம், நிறைய பேர் எதிர்பார்த்தோம் ஐயா, எங்களுக்கு 30 மூட்டை தான் வந்துச்சு, 40 மூட்டை தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவேன், ஜாயின் பண்ணோமா ஆண்ட அடுத்த முறை நிறைய அறுவடை செய்ய உதவி செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த பஞ்சக நல்ல மழை பெய்ய நல்ல காலத்திலயே அறுவடை செய்யும் போது பலன் கொஞ்சம் வருது. பஞ்ச காலத்துல இவர் அறுவடை செய்தாரு. அறுவடை செய்யும் போது அக்கம் பக்கம் உள்ள எல்லாரும் என் வெட்டவிட்டு போவான் என்று சொல்லி நினைத்திருந்திருப்பாங்க. ஆனா அப்பதான் அந்த வருஷத்துல ஈசாக்கு 100 மடங்கு அவர் பலன் அடைந்தாராம். காரணம், அவர் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய இயேசை 61 7 ஆண்டு வாக்கு பண்ணுகிறார், அவங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தையான பலன் வரும் என்று சொல்லி. அவர் பாருங்க, ஈசாக்கு வெட்கம் வரும்னு சொல்லி பார்த்தாங்க, வெட்கம் வரல, அவர் 100 மடங்கு பலன் அடைந்தார் என்று சொல்லப்படுது. நான் நினைக்கிறேன், அநேகமா சோத்திரம் இவர் 1 மடங்கு போட்டிருப்பாரு, 100 மடங்கு பாத்தீங்களா. கர்த்தர் வார்த்தைங்க, கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார்னா அது பஞ்சகாலமா இருந்தாலும் சரி, அது மழை வராத காலமா இருந்தாலும் சரி, முளைக்கக்கூடிய வருஷம் அது இல்லாம இருந்தாலும் சரி, தேவன் சொல்லிட்டா அதெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். தேவன் சொல்லிட்டா அந்த பலன் எல்லாம் வர ஆரம்பிக்கும். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த ஜூன் மாசத்துல ஆண்டவனுக்கு பார்த்து சொல்லுகிறார், மழை இல்லை என்று நினைக்காதே, வருமானம் இல்லை என்று நினைக்காதே, வசதி இல்லைன்னு நினைக்காதே, வாய்ப்பில்லைன்னு நினைக்காதே, உதவி செய்ய ஒருவர் நினைக்காதே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் இந்த மாசத்திலே உனக்கு வந்து சேரும். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டா அது நிச்சயம் நிறைவேறும். ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, அதை நிறைவேற்றி முடித்தாரு. இந்த மாசத்துல ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்றாரு, நீ பட்ட வெட்கத்துக்கு உனக்கு இரட்டத்தினையான பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு இருந்து அந்த இரட்டத்தையான பலனுக்கு நீங்க காத்து கொண்டிருங்க. நிச்சய நிச்சயம் நீங்க இரட்டத்தையான பலனை நீங்க அடைய போகிறீங்க. உங்களுடைய இலட்சிக்கு பதிலாக உங்களுடைய பாகத்தில் நீங்க சந்தோஷம் அடைய போகிறீங்க. அது நிமித்தம் நீங்க இருக்கிற பகுதியில இரட்டிப்பான சுதந்திரம் அடைய போகிறீங்க. நித்திய மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. அதே அன்பு தேவப்பிள்ளையிலே, இந்த ஏசையா 61:7 வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த ஜூன் மாசத்துல இரட்டத்தினையான பலன் வரும் என்று சொன்னீங்களே, இரட்டத்தினையான பலனை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை நீங்க வியாபாரம் செய்கிறவா இருக்கலாம், நீங்க கையிட்டு செய்ய தொழிலா இருக்கலாம், நீங்க கம்பெனி வச்சு நடத்தலாம், எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கத்தரை நோக்கி ஏசப்பா இரட்டத்தினையான பலனை தாங்கப்பா, நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயம் ஆண்டு செய்வார், ஆண்டு வாக்கு பண்ணிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். ஈசாக்கு பஞ்ச காலத்திலும் விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். காரணம், கர்த்தர் வாக்கு பண்ணியது அவர் நம்பினார், கீழ்ப்படிந்தார், செய்தார், 100 மடங்கு பலன் அடைந்தார். இந்த மாச கர்த்தர் உனக்கு பிரத்யேகமா சொல்லியிருக்கிறார், அதை நம்புங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில இரட்டத்தினையான பலனை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த ஜூன் மாசத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜூன் மாசத்துல என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், புக்ஸ் வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டுங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே, ஏசப்பா கம்பெனி வைத்து நடத்துகிற, வியாபாரம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா உடைய பிள்ளைகள் இந்த மாசத்துல ஆண்டவரே ஏசப்பா இரட்டத்தினையான பலன் வரும் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. இவங்க எதுலெல்லாம் வெட்கப்பட்டு நிற்கிறாங்களோ அதுல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரட்டத்தினையான பலனை தந்து ஏசப்பா உங்க பாகத்தில் சந்தோஷப்பட உதவி செய்வீராக. கர்த்தாவின் நித்திய மகிழ்ச்சி உண்டாக செய்வீராக. ஏசப்பா உங்க பிள்ளைகள் சந்தோஷம் அடைய உதவி செய்வீராக. இந்த மாசத்துல உங்க பிள்ளைகளுக்கு தேவனாய் கர்த்தர் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யுங்கப்பா. அந்த இரட்டத்தினான பலனை கொண்டு வந்து தாங்கப்பா. உங்க பிள்ளைகள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திங்க. இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க. இந்த ஜூன் மாசத்துல உடைய பிள்ளைகளுக்கு இரட்டத்தையான பலன் வரட்டும். பிள்ளைகளை பெற்று அனுபவிக்கிட்டாப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க வார்த்தையை கேட்டீங்க. உங்களுக்காக இந்த திரையில தெரிகிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க.
உங்களுக்காக ஜெபிக்கும்படி நாங்கள் 5 பேர் கொண்ட குழு வைத்திருக்கிறோம். அந்த குழுவினர் உங்களுக்காக தினந்தோறும் காலையில ஜெபிக்கிறாங்க. அதுல உங்க ஜப குறிப்பை சொல்லுங்க. உங்க ஜப குறிப்புக்காக இந்த குழுவினர் ஜாயின் பண்ணுவாங்க. தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபரா இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107 நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23 சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில். 2வது ஆராதனை காலை 10 மணிக்கு. இடம் புதிய பெனியல் கிறிஸ்து திருச்சபை, புதுப்பட் ஆவதம், அன்வர்திகான் பேட்டை ரயில் நிலையம் அருகில், அரக்கோணம் தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.